இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் அர்ப்பண வாழ்வு சபைகள், துறவர சபைகள் மற்றும் உலகசார் சபைகள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்று கூறினீர்கள். துறவர சபைகள் என்றால் என்ன என்று கூற முடியுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, அர்ப்பண வாழ்வு சபைகள், துறவர சபைகள் மற்றும் உலகசார் சபைகள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்று கூறியிருந்தேன். லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 607 துறவர சபைகள் பற்றி வரையறை செய்கிறது. 1. துறவர வாழ்வு முழு நபரின் அர்ப்பணம் என்ற அளவில் வரவிருக்கும் உலகிற்கு அடையாளமாக திரு அவையில் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட வியத்தகு திருமணத்தை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு துறவரத்தார் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பலியாக தங்களின் முழுமையான கொடையை நிறைவு செய்கின்றனர். இதனால் அவர்களின் வாழ்வு முழுவதும் அன்பில் ஓர் இடைவிடா இறை வழிபாடு ஆகிறது. 2. துறவர சபை ஒரு சமூகம். இதில் உறுப்பினர்கள் தங்கள் சபையின் தனி சட்டத்திற்கேற்ப பகிரங்க வார்த்தைப்பாடுகள் எடுக்கின்றனர் மற்றும் சகோதர கூட்டு வாழ்வு நடத்துகின்றனர். வார்த்தைப்பாடுகள் நிரந்தரமானவை அல்லது தற்காலிகமானவை. அந்த வார்த்தைப்பாடுகள் தற்காலிகமானவையாக இருந்தால் காலம் முடிவடைந்த பின் அவற்றை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். 3. கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் துறவரத்தினரால் அளிக்கப்பட வேண்டிய வெளிப்படையான சான்று பகர்தல் ஒவ்வொரு சபையின் பண்பிற்கும் நோக்கத்திற்கும் உரிய விதத்தில் உலகிலிருந்து பிரிதலை தன்னகத்தை கொண்டது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.